வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். எல்லா டிவி சேனல்கள்லையுமே நிறைய டெலிவிஷன் சீரியல்களும் ஒரு சில நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பாகுது. இந்த நிகழ்ச்சிகளையும் சீரியல்களையும் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கொடுக்க நிறைய டெக்னீஷியன் மற்றும் செலிப்ரிட்டிஸும் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பாதுகாப்புக்காகவும் வைரஸ் மேற்கொண்டு பரவாமல் இருக்கிறதுக்காகவும் மற்ற தொழில்களை தொடர்ந்து ஷூட்டிங்கும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுச்சு. இதனால் நியூஸ் சேனலை தவிர வேறு எந்த என்டர்டைன்மெண்ட் சேனலுமே அப்டேட்டடாகவே இல்லை. இந்த சான்ஸை பயன்படுத்தி சன் டிவி அடுத்தடுத்து இரண்டு சீரியல்களை சடனாக முடிச்சிட்டாங்க. கல்யாண பரிசு சீரியலை ஏற்கனவே பிளான் பண்ணி முடிக்காமல் திடீரெனு முடிவெடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து எண்டு கார்டு போட்டாங்க. அதனைத் தொடர்ந்து இப்போ ரன் சீரியலும் முடிக்கப்பட்டிருக்கு. சன் டிவியில் ரன் சீரியலோட கிளைமேக்ஸ் ப்ராப்பராகவே முடிக்கப்படலை. பெரிய எதிர்பார்ப்புகளுக்கிடையே வெளியான ரன் சீரியலின் கிளைமேக்ஸ் எபிசோடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் ஆரம்பிக்கப்பட்டு சீக்கிரமாகவே முடிக்கப்பட்ட சீரியல் நிறைய இருக்குது. இப்போ அதில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு ரன் சீரியல். August 5, 2019 ஆரம்பிக்கப்பட்டு 197 எபிசோடுகளோடு March 31, 2020 ரன் முடிக்கப்பட்டுருச்சு. சீரியலோட டைரக்டர் மாற்றப்பட்டது மற்றும் திவ்யா கேரக்டரில் நடித்த சரண்யா மாற்றப்பட்டதுன்னு ரசிகர்கள் எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் ரன் சீரியலில் செய்யப்பட்டிருக்கு. விகட நிறுவன சீரியல்கள் எப்போதுமே அதிக எபிசோடுகள் ஒளிபரப்பாகும். ரன் மட்டும்தான் சீக்கிரமாகவே முடிக்கப்பட்டிருக்கு. சீரியல் முடிக்கிற ஐடியா விகடனுக்கே இல்லை. எப்பவும் போல ஒவ்வொரு எபிசோடோட ஃபுட்டேஜையும் ரெடி பண்ணி சன் டிவியில் ஒளிபரப்பிட்டு வந்தாங்க. திடீரென லாஸ்ட் மினிட்ல சன் டிவி நிர்வாகம் சீரியலை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த டைமில் கொரோனா வைரஸ் பிரச்சனையால் தற்காலிகமாக ஷூட்டிங் நிறுத்தப்பட்டுருச்சு. அதனால் கிளைமேக்ஸ் எபிசோடுகளை ப்ராப்பராக ஷூட் பண்ண முடியலை தயாரிப்பு நிர்வாகத்தால். ரன் சீரியல் முடிக்கப்பட்டது விகட நிறுவனத்தால் எடுக்கப்பட்ட முடிவு இல்லை, சன் டிவியோட முடிவு தான். அதனால தான் ரசிகர்கள் ஏற்றுக்க முடியாத கிளைமேக்ஸை ஒளிபரப்பி ரன் சீரியலுக்கு எண்டு கார்டு போட்டுட்டாங்க. இந்த கிளைமேக்ஸ் எபிசோட் எப்போவுமே ரன் சீரியல் எப்படி ஒளிபரப்பாகுமோ அதே மாதிரி கொண்டு வரப்பட்டு ஃபைனலாக தொடரும் சொல்லி போட்டுட்டு கிருஷ்ணா மட்டும் பர்சனலாக என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி வெர்டிக்கல் வீடியோ ஃபுட்டேஜை வச்சு சீரியலை முடிச்சிட்டாங்க. கல்யாண பரிசு சீரியலை முடித்த மாதிரி இதையும் ப்ராப்பராகவே முடிக்கலை. இந்த இரண்டு சீரியல்களோட கிளைமேக்ஸும் வழக்கத்துக்கு மாறாக பிளானிங்கே இல்லாமல் முடிக்கப்பட்டிருக்கு. திரைக்கதையில் மீனா குமாரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் மற்றும் சில நெகட்டிவ் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமலே கிளைமேக்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு. ரொம்ப நாட்களாக பிளான் பண்ணி முடிக்கணும்னு நினச்சி முடிக்கப்படாமல் கட்டாயத்தால் லாஸ்ட் மினிட்ல ரன் சீரியலை முடிச்சிருக்காங்க. கல்யாண பரிசு டீம் மாதிரி கிளைமேக்ஸ்னு தெரியாமலே ரன் சீரியல் டீம் அந்த குறிப்பிட்ட ஷூட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ் எபிசோடை தவிர இன்னும் சில எபிசோடுகளோட ஃபுட்டேஜும் ஆல்ரெடி எடுக்கப்பட்டு தயாரிப்பு நிர்வாகத்துக்கிட்ட இருக்குது. இப்போ அதையெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. மொத்தத்தில் கிளைமேக்ஸ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் சேனலோட கட்டாயத்தால் ரன் சீரியல் 197 எபிசோடுகளோடு முடிக்கப்பட்டிருக்கு. இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.